அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினா புக்ஸ் டாட் காமும் இணைந்து நடத்துகிற பத்து நாட்கள் பத்து நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய மூன்றாம் பகுதியின் ஐந்தாவது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வு நூல் என்று முடியும் இந்த மொழி போர் என்னும் பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்களின் ஆய்வு நூல் உலகப் போர் தெரியும் உலகத்தின் பொருளாதார சந்தையை எப்படி பங்கு போட்டுக் கொள்வது என்பதில் ஏகாதிபத்தியங்களுக்கு இடையில் நடந்த போர் உலகப் போர் என்பதை நாம் அறிவோம் உலக போர் இதுவரை இரண்டு நடந்து முடிந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் உலகப்போரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாம் போரும் நடந்தன என்பதை நாம் அறிவோம் மனிதகுல வரலாற்றின் மீது இந்த போர்கள் ஏற்படுத்திவிட்டு போன ஆறா தழும்பாக ஹெரோசிமா நாகசாகி இருக்கிறது அணு ஆயுதத்தால் உருக்குலைக்கப்பட்ட ஜப்பானின் இரு நகரங்களும் வல்லாதிக்க நாடுகளின் கோர முகத்தின் அடையாளங்களாக இருக்கின்றன இன்றும் ஊனமாக பிறக்கும் குழந்தைகள் என அணுகுண்டின் தாக்கம் சொல்லி சொல்லி மாளாதது அப்படிப்பட்ட அணுகுண்டை முதன் முதலாக பிரயோகித்த அமெரிக்கா வரலாற்றில் கழுவி துடைக்க முடியாத இரத்த கரையோடு நிற்கிறது இது உலக போர் மூன்றாவது உலக போர் எப்போது வல்லாதிக்க உலக நாடுகள் என்னும் ரவுடிகள் இப்போதும் தங்களுக்குள் தொலைதட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் மூன்றாவது உலக போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் ஒரு புது கவிஞன் எழுதினான் மூன்றாம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் ஆம் எப்படி இருக்கும் உண்மையில் மூன்றாம் உலகப் போர் வந்தால் உலகம் இருக்காது என்கிற பொருளிலே தான் அவன் எழுதியிருக்கிறான் நண்பர்களே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை இந்திய மண்ணிலே இருந்து விரட்ட இந்திய மக்கள் தொடுத்த போர் இந்திய தேசிய விடுதலைப் போர் சுதந்திர போர் உணவுக்காக சண்டை போடும் விலங்குகளை மையப்படுத்தி உலக அரசியலை பேசிய நாடகம் தீனிப்போர் இளைய பத்மநாதன் என்னும் நவீன நாடக ஆளுமை எழுதிய மிக முக்கியமான நாடகம் இது அடுத்தவர்களை பற்றியே பேசப்படும் அக்கப்போர் பற்றியும் நமக்கு தெரியும் அதென்ன மொழி போர் மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுகளிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கும் போர் மொழி போர் மூவேந்தர்கள் உள்ளிட்ட தமிழ் மன்னர்கள் நடத்திய போர்கள் என்பவை தங்களின் அதிகார எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காகவே நடத்தப்பட்டுள்ளன ஆங்கில ஏகாதிபத்தியம் உள்ளிட்ட ஆதிக்கங்களை எதிர்த்து நடத்தப்பட்ட போரும் கூட பெருவாரியான ஆட்சியாளர்கள் மக்கள் முன்னெடுத்த போராக இல்லை அதன் காரணமாகவே அந்த போராட்டங்கள் வெகு எளிதாக அடக்கப்பட்டன அந்த போராட்டங்களும் கூட கலகங்களாகவும் கிளர்ச்சிகளாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றனவே தவிர அவற்றுக்கு போர் என்ற அந்தஸ்து கிடைக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் புரட்சி வெகுகாலம் வரையில் சிப்பாய் கழகமாகவே பதிவு செய்யப்பட்டு வந்தது என்பது வரலாறு எனவே இந்த முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் தலைமையின் வர்க்க நிலைப்பாடும் முழக்கங்களும் போராட்ட முறைகளும் கேள்விக்குரியன எனினும் வெகுமக்கள் பங்கேற்ற போராட்டம் என்ற அடிப்படையில் இதனை போர் என்றே குறிக்கலாம் கி பார்த்திபராஜா தமிழ் மொழி அரசியல் நூலில் நண்பர்களே தமிழ்நாட்டில் நடந்த மொழிப்போர் எனப்படும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை குறித்த என்று முடியும் இந்த மொழிப்போர் என்னும் நூலினை எழுதியவர் பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்கள் இந்நூலினுடைய முதற் பதிப்பை மதுரை செம்புலம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு அண்மை பதிப்பு பூம்புகார் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டு நூலினுடைய பக்கங்கள் இருநூற்று எழுபது பேராசிரியர் ஆ ராமசாமி வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர் தமிழக அரசு வரலாற்று குழுவின் மேனாள் உறுப்பினர் பேராசிரியர் ஆ ராமசாமியின் நூல்கள் இரத்தத்தில் ஐம்பது நாட்கள் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா செவன்டீன் செவன் டூ எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டு வரலாறு தமிழ் பேரரசுகளின் சரிவும் வீழ்ச்சியும் புதுச்சேரி விடுதலை போராட்ட வரலாறு புதுச்சேரி வரலாறு சூரியன் மறைவதில்லை சோழர் வரலாறு அறிஞர் அண்ணாவின் மொழிக் கொள்கை ஆகிய நூல்களின் ஆசிரியர் பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்கள் ஆ ராமசாமி இந்நூலுக்கான தன்னுடைய முன்னுரையை இப்படி தொடங்குகிறார் என்னுள் ஒரு ஏக்கம் இதுவரையில் ஏழு போராட்டங்களை நடத்தி முடித்துவிட்டோம் இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து ஆனால் எதிர்பார்த்த முடிவு ஏற்படவில்லையே இதற்கு என்னதான் தீர்வு என்றுதான் முடிவு உயர்த செம்மொழியாம் மொழியாம் தமிழ்மொழி அதற்குரிய இடத்தை பெறுமா அல்லது ஒருமைப்பாடு என்ற பெயரால் தமிழ்மொழி ஒழிக்கப்பட்டு இந்தி ஆதிக்கம் நிலை விடுமா என்ற வினாக்களுக்கான விடைதான் இந்த நூல் என்கிறார் பேராசிரியர் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் பேராசிரியர் இந்த நூலை எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகும் இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழகம் தன்னுடைய முழக்கங்களை தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது முந்தா நாள் வரையிலும் கூட கடந்த வாரம் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் இணையவழி கருத்தரங்கம் நடந்துள்ளது தேசிய யோகா நேச்சுரோபதி மருத்துவர்களின் கருத்தரங்கு அது ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் இந்தியிலே பேசியிருக்கிறார் தமிழகத்திலிருந்து முப்பத்து ஏழு பேர் இக்கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா மூன்று நாட்களாக பயிற்சி அளிப்பவர்கள் இந்தியிலேயே பேசுகிறார்கள் நாங்கள் எங்கள் மாநிலத்தில் பணி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சிக்காக வந்தவர்கள் பல மாநிலத்தவர் இருக்கிறோம் ஆங்கிலத்தில் பேசினால் நன்கு புரியுமே என்பது இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட தமிழக பங்கேற்பாளர்களின் வேண்டுகோளாக இருந்தது இந்த வேண்டுகோளுக்கு அந்த ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய செயலாளர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா ஆங்கிலம் நன்கு தெரிந்த அந்த அமைச்சகத்தின் செயலாளர் இந்தியில்தான் பேச முடியும் புரியவில்லை என்றால் வெளியே போ என்று மிரட்டியிருக்கிறார் எனக்கும் இதே போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நடத்திய கட்டுரைப் போட்டியில் மாநில அளவில் தேர்வு பெற்று டெல்லி போனேன் அப்போது நான் இளங்கலை பிஏ முதலாம் ஆண்டு மாணவன் டெல்லியில் நடந்த போட்டியிலும் முதற்பரிசு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களினுடைய கையால் சத்பவான தேசிய விருது பெற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மதுரை காந்தி மியூசியம் நடத்திய கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்றதாக அறிவிக்கப்பட்ட போது நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை சேர்ந்திருந்தேன் காந்தி சமாதி இருக்கக்கூடிய டெல்லி ராஜ்காட்டில் காந்தி சமிதி அண்ட் தர்சன் நடத்திய மூன்று நாள் தேசிய இளைஞர் கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள மூன்றாவது முறையாக டெல்லி சென்றேன் மூன்று நாள் கருத்தரங்கம் முழுக்க முழுக்க இந்தி என் பக்கத்தில் இருந்த கேரள மாணவனும் என்னை போல பேந்த பேந்த விழித்து கொண்டிருந்தான் அவனையும் கூட்டு சேர்த்து கொண்டேன் தொடக்க விழாவிலேயே ஆரம்பித்தது தகராறு We don't understand Hindi. Kindly speak in English. குட் you please sir, என்று கேட்டேன் கருத்தரங்க மண்டபத்தின் நட்ட நடுவில் எழுந்து நின்ற என்னை ஏறிட்டு பார்த்தார் சிறப்பு விருந்தினர் You are from என்று கேட்டார் தமிழ்நாடு என்று பதில் சொன்னேன் இந்தியா இருந்து வந்திருந்த கருத்தரங்க பங்கேற்பாளர்கள் அனைவரின் கண்களும் என்னை பிடுங்கி தின்றன என்னை அமரச் சொன்ன சிறப்பு பேச்சாளர் பங்கேற்பாளர்களை பார்த்து கேட்டார் Few of our participants do not understand Hindi Which one is preferable? Hindi or English என்று கேட்டார் கூட்டம் ஹிந்தி என்று கத்தியது என்னை பார்த்து உதட்டை பிதுக்கி தோள்களை உயர்த்தி இறக்கிய சிறப்பு பேச்சாளர் ஹிந்தியில் பேசத் தொடங்கினார் தேநீர் இடைவேளை வரை எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை தேநீர் இடைவேளையின் போது கருத்தரங்க பார்வையாளர்களின் ஏளன பார்வையோடு கையிலே தேநீரை வாங்கி நம் தோஸ்து கேரள பையனை கூட்டத்தில் பார்வையால் தேடிக்கொண்டிருந்தேன் அருகில் வந்தான் ஒரு மாணவன் வை தமிழ்நாடு பீப்புள் ஷுட் நாட் லேர்ன் ஹிந்தி ஷேம் ஷேம் ஹிந்தி இஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜ்னா யூ மஸ்ட் லேர்ன் என்றான் அவன் திருமலமாய் என்னை பார்க்கிற இழக்கார பார்வையும் உடல் மொழியும் என்னை உடைத்து உடைத்துவிட்டது ஹூஸ் தட் ஹிந்தி இஸ் நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி இஸ் ஒன் ஆஃப் தி அஃபீஷியல் லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ் யூ மஸ்ட் ரீட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தென் அண்ட் டெலிவர் யுவர் அட்வைஸ் என்று சண்டை கோழியாய் சிலிர்த்து நின்ற என்னை பலர் வேடிக்கை பார்த்தார்கள் no. no? தமிழ்நாடு பீப்புள் யூ மஸ்ட் லேர்ன் ஹிந்தி என்று ஏதோ ஆரம்பித்தான் அவன் டி யூ நோ தமிழ் என்று கேட்டேன் நோ ஐ டோன்ட் நோ என்றான் அவன் தென் சேம் திங் யூ டோன்ட் நோ தமிழ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்ட் ஷேம் ஷேம் என்றேன் நான் டி சிந்துவதை பற்றி கூட கவலைப்படாமல் விருட்டென்று அந்த இடத்தை விற்று அகன்றான் அந்த மாணவன் மூன்று நாளும் மொழியே புரியாமல் அக்கருத்தரங்கத்தில் கம்பீரமாக சுற்றி தான் தமிழ்நாட்டுக்கு ரயில் ஏறினேன் நண்பர்களே அதற்கு பிறகு வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ டெல்லி போய் போய்த்தான் வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சில இந்தி வார்த்தைகள் தெரியும் உடைசல் ஆங்கிலமும் சிற்றில இந்தி சொற்களோடும் என் பயணம் இனிதே தொடருகிறது அண்மையில் ஒரு பட்டிமன்ற பேச்சாளரின் காணொளி பார்த்தேன் நீங்களும் பார்த்திருக்க கூடும் தமிழ்நாட்டை தாண்டினால் இந்தி தெரியாமல் டீ கூட குடிக்க முடியாது என்று பேசினார் அவர் நான் அந்த காணொளிக்கு ஒரு பின்னூட்டம் இட்டேன் இப்படி டீ குடிக்க காசுதான் வேண்டும் ஹிந்தி எதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கவிஞர் கனிமொழி அவர்கள் கடந்த வாரம் டெல்லி விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனை அதிகாரி ஒருவரின் இந்தி புரியாமல் ஆங்கிலத்தில் சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறார் அவர் கனிமொழி அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார் ஆர் யூ இந்தியன் என்று எங்களை இந்தி படிக்காமல் செய்துவிட்டார்கள் என்று புலம்பக்கூடிய இளைய தலைமுறை இன்றைக்கு வந்திருக்கிறது இந்தியை எதிர்த்து போராடியது தவறு இந்தி கற்றிருந்தால் இந்தியா முழுக்க போயிருப்பேன் என்கிறார் ஒரு தமிழறிஞர் பட்டிமன்ற அரிமா இப்போது தமிழால் பிழைக்கும் இவர்கள் இந்தி கற்றிருந்தால் இந்தி பேசும் மாநிலங்களிலும் பெரியோர்களே தாய்மார்களே என்று இந்தியில் தொடங்கி கெக்கபிக்கே பிக்கே கெக்க பிக்கே ஜோக் அடித்து கல்லாக்கட்டியிருப்பார்கள் அதற்குத்தான் இந்த கூப்பாடு நண்பர்களே இந்தியை கற்க தமிழ்நாட்டில் தடை இல்லை இந்தி பிரச்சார சபாக்கள் சிறு சிறு நகரங்களிலெல்லாம் ஆண்டுதோறும் இந்தி தேர்வினை எப்போதும் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது பல பள்ளிகள் கல்லூரிகளில் இந்தி பாடமாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஹிந்தி படிக்க தடையில்லை ஹிந்தி படிப்பது கட்டாயம் என்பதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழகம் எதிர்த்து வந்திருக்கிறது இந்த நூலில் ஏழு தலைப்புகளின் கீழே மொழி போராட்டம் விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று முதலாம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை இரண்டு இரண்டாம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை மூன்று மூன்றாம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நான்கு நான்காம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து வரை ஐந்து ஐந்தாம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஆறு ஆறாம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஏழு ஏழாம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு வரை இதில் நான்காம் மொழி போராட்டம் எனப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி ஐந்து போராட்டத்தையே இந்நூல் பெரிதும் விளக்குகிறது இந்த பகுதியை மட்டுமே நூற்றி ஐம்பது பக்கங்களில் விரிவாக பேசுகிறார் நூலாசிரியர் நூலாசிரியர் ஆ ராமசாமி அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் மதுரையில் மாணவராக இருந்த காலத்தில் இப்போராட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார் முதலாம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தியடிகள் ஒரு கருத்தை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் குஜராத் இலக்கிய கழகத்தின் மூன்றாம் ஆண்டு விழா மலரில் ஒரு கட்டுரை எழுதினார் காந்தி அதிலே இப்படி குறிப்பிடுகிறார் ஆங்கிலத்தின் மீது நமக்குள்ள பற்றுதலால் நம் தாய்மொழியை கீழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் நம் மொழியை கேலிக்குள்ளாக்குவதன் மூலம் நம்மை நாமே கேலிக்குள்ளாக்கிக் கொள்கிறோம் ஆங்கில நாட்டாரின் துணிகளை புறக்கணிப்பது போன்று அவர்களின் மொழியையும் புறக்கணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாடு விடுதலை அடைய முடியும் என்றார் காந்தி ஆங்கிலத்தை நீக்கி அந்த இடத்திலே ஹிந்துஸ்தானியை வைக்க வேண்டும் என்றார் அவர் அம்மொழியை பரப்பக்கூடிய பணியிலும் அவர் மிக தீவிரமாக ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சென்னையில் ஹிந்தி பிரச்சார சபாவை காந்தி தொடங்கி வைத்தார் காந்தியின் மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் பேரியக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கான்பூர் மாநாட்டில் கட்சியின் நடவடிக்கைகள் அனைத்தும் இந்தியிலேயே நடைபெற வேண்டும் என்றும் அதை அறியாதவர்கள் தங்கள் தாய்மொழி அல்லது ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தீர்மானங்கள் இயற்றியது காந்தியின் மொழிக் கொள்கைகளுக்கு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்தன விடுதலை போரினுடைய வெளிச்சத்திலே மொழிச்சுக்களின் முக்கியத்துவம் வெளியில் தெரியவில்லை இந்நிலையில் காந்தியின் செல்வாக்கு வளர வளர இந்தியின் ஆதிக்கமும் வளர்ந்து கொண்டே வந்தது என்கிறார் நூலாசிரியர் பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாண தேர்தலிலே நீதி கட்சி தோற்றது காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது இந்தி திணிப்பை தனது லட்சியமாக கொண்ட காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினைந்தாம் நாள் சென்னை மாகாணத்தினுடைய முதலாவது காங்கிரஸ் முதலமைச்சராக பதவியேற்ற சி ராஜகோபாலாச்சாரி எனப்படும் ராஜாஜி ஆட்சிக்கு வந்து பத்தாவது நாளே தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே சமஸ்கிருதத்தை படிக்க வேண்டும் என்றும் அதற்கு எளிய வழியாக முதலில் இந்தியை படிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் ஆனந்த விகடன் இதழ் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதழிலே ஹிந்தி கட்டாயமாக்கப்படுவதை வரவேற்றது மேல் வகுப்புகளில் சமஸ்கிருதத்தை விருப்ப பாடமாக வைக்க வேண்டும் என்று ஆனந்த விகடன் தலையங்கம் எழுதியது அதற்கும் மேலாக காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி ஐயர் வருணாசிரம தருமம் காப்பாற்றப்படவும் ராமராஜ்யம் ஏற்படவும் வடமொழியை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று கூறினார் எதிர்ப்பு கிளம்பியது இந்தி அறிவிப்பு வெளியான இரண்டு வாரத்திலேயே தமிழர்கள் எதிர்ப்பு கூட்டங்களை நடத்த தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து வேங்கடாச்சலம் தலைமையிலே கூட்டம் நடந்தது திருவையாற்றிலே ஒரு ஊர்வலம் நடந்தது செப்டம்பர் ஐந்தாம் தேதி சென்னையில் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் அறிஞர் அண்ணாதுரையும் இணைந்து பேசினார்கள் அக்டோபர் நான்காம் தேதி மறைமலையடிகளாரும் இந்தி எதிர்ப்பு கூட்டங்களிலே பேசினார் நண்பர்களே ராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்ற தந்தை பெரியாரினுடைய முழக்கத்தினுடைய தழகர்த்தராக தளபதியாக இருந்த அண்ணாவுக்கும் நாவலர் சோமசுந்தர பாரதிக்கும் நடந்த விவாதத்தை நாம் அறிவோம் ஒரே மேடையில் ராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று அண்ணா துறையும் இல்லை இல்லை ராமாயணத்தை எரிக்க கூடாது என்று நாவலர் சோமசுந்தர பாரதியும் பேசினார்கள் இந்த உரைகள் தீ பரவட்டும் என்னும் தலைப்பிலே நூலாக வந்திருக்கிறது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் நண்பர்களே ராமாயணத்தை எரிப்பதா அல்லது அதை அப்படியே வைத்துக்கொள்வதா என்கிற விவாதத்திலே எதிர் எதிராக நின்ற நாவலர் சோமசுந்தர பாரதியும் அறிஞர் அண்ணாவும் மொழி போராட்டத்திலே இணைந்து நின்றார்கள் தமிழுக்காக ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இவர்கள் இருவரும் விளங்கினார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு திருச்சி துறையூரில் தன்மான இயக்க மாநாட்டிலே தமிழ் மொழியை காக்க வேண்டிய கடமைகளை எடுத்து பேசினார் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் தமிழறிஞர்கள் தமிழகம் எங்கும் பல்வேறு கூட்டங்களிலே இந்தியை எதிர்த்தும் தமிழை காக்க வேண்டிய அவசியம் குறித்தும் பேசினார்கள் திருச்சியில் சென்னை மாகாண தமிழர் மாநாடு ஒன்று நடைபெற்றது மாநாட்டை தமிழறிஞர் கா சுப்பிரமணியம் அவர்கள் திறந்து வைத்தார்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமை தாங்கினார் பெரியார் சிறப்புரையாற்றினார் அந்த மாநாட்டிலே இந்தி திணிக்கப்படுவதை அவர்கள் கண்டித்தார்கள் தமிழ் மாநிலம் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானங்களாக வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று சென்னை மாநில பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்கி தமிழக அரசு சென்னை மாகாண அரசு உத்தரவு பிறப்பித்தது கருநாடகத்தில் நான்கு பள்ளிகள் கேரளத்தில் ஏழு பள்ளிகள் ஆந்திராவில் ஐம்பத்தி நான்கு பள்ளிகள் தமிழ்நாட்டில் அறுபது பள்ளிகள் என மொத்தம் நூற்று இருபத்தி ஐந்து பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம் ஆக்கப்பட்டது ஹிந்தி கட்டாயமாவதை எதிர்த்து இந்தி எதிர்ப்பு தலைமை வாரியம் அமைக்கப்பட்டது நாவலர் சோமசுந்தர பாரதியார் இந்த இந்தி எதிர்ப்பு தலைமை வாரியத்தினுடைய தலைவர் கி விஸ்வநாதம் அவர்கள் செயலாளர் பெரியார் தமிழவேல் உமாமகேஸ்வரனார் பு ஆ பாண்டியனார் கே எம் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் உறுப்பினர்கள் நண்பர்களே இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்திக்கு எதிரான கிளர்ச்சி மேலெழுந்து வந்த அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மே மாதத்தில் ஸ்டாலின் ஜெகதீசன் என்பவர் இந்தி திணிப்பை எதிர்த்து சென்னையிலே உண்ணா இருந்தார் சென்னை தியாகராய நகரிலே அமைக்கப்பட்டிருந்தது இந்தி எதிர்ப்பு தலைமை வாரியம் அந்த இடத்திலே இருந்து ஈழத்தடிகளினுடைய தலைமையிலே ஒரு ஊர்வலம் புறப்பட்டு முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியினுடைய வீட்டின் முன்பு சென்று நின்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் பல்லடம் பொன்னுச்சாமி அவர்கள் முதல்வரினுடைய வீட்டின் முன்பு உண்ணாவிரதம் தொடங்கினார் உண்ணாவிரதம் தொடங்கிய இரண்டு நாள் கழித்து அவர் கைது செய்யப்பட்டு ஆறு வாரங்கள் கடுங்காவல் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்தியை எதிர்த்து களம் புகுவதற்கு தமிழக அமைப்புகளினுடைய சார்பிலே சர்வாதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள் அலை அலையாக மறியல் செய்து கைதானார்கள் இந்தி எதிர்ப்பு போராட்ட வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதினான்காம் தேதி சென்னை சவுகார்பேட்டை தியாலஜிக்கல் பள்ளி முன்பு மறியல் செய்ததற்காக பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் டாக்டர் தர்மாம்பாள் மூவலூர் ராமாமிர்தத்தம்மாள் மரர்முகத்தம்மையார் பட்டம்மாள் இவர்களோடு மூன்று வயது மங்கையர்க்கரசி ஒரு வயது நற்சினார்கிணியன் ஆகிய குழந்தைகளோடு வந்த சீதம்மாள் ஆகிய ஐவர் கைது செய்யப்பட்டனர் முதன் முதலாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே கைது செய்யப்பட்ட பெண்கள் இந்த ஐந்து பேர்தான் என்கிறார் என்று முடியும் இந்த மொழிப்போர் நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்கள் என் வி நடராஜனுடைய மனைவி புவனேஸ்வரி அம்மையார் இரண்டு வயது கைக்குழந்தையோடு மறியலிலே கைதானார் நண்பர்களே இந்த இந்தி எதிர்ப்பு போரிலே அந்த நாளிலே சிறைக்கு போன பெண்களினுடைய எண்ணிக்கை எழுபத்தி மூன்று அந்த பெண்களோடு சிறைக்கு போன குழந்தைகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு எனவே எவ்வாறு இந்த போராட்டத்திலே பெண்கள் முன்னணியிலே இருந்தார்கள் என்பதை இந்த எண்ணிக்கைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன நண்பர்களே அரசு இரும்பு கரம் கொண்டு இந்த போராட்டங்களை ஒடுக்கியது பத்திரிகைகள் மிக கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டன விடுதலை பத்திரிகையினுடைய பதிப்பாளர் வே கிருஷ்ணசாமி அவர்களும் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் முத்துசாமி அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த இதழ்களெல்லாம் மக்களினுடைய போராட்டத்தை தூண்டிவிடுகின்றன என்கிற அடிப்படையிலே அந்த பத்திரிகைகளுக்கு தண்டம் விதிக்கப்பட்டது அந்த பத்திரிகைகளுடைய பத்திராதிபர்கள் அல்லது ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மக்களை தூண்டினார் என்று அறிஞர் அண்ணா கைது செய்யப்பட்டார் அவருக்கு நான்கு மாத காவல் தண்டனை விதிக்கப்பட்டது தந்தை பெரியார் டிசம்பர் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவருக்கு ஒன்றரை ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்த இந்தி எதிர்ப்பு போரிலே மறியல் செய்து கைதானார் நடராஜன் என்பவர் அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் சிறையிலே இருக்கிற போது மிக கடுமையாக அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது எனவே சிகிச்சையின் நிமித்தம் அவர் அரசு பொது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் ஜனவரி பதினைந்தாம் தேதி உயிர் துறந்தார் இந்தி எதிர்ப்பு போரில் முதல் பலி தான் என்கிறார் பேராசிரியர் ஆ ராமசாமி நடராஜன் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் எனவே தமிழை காக்கக்கூடிய இந்த மொழி போரில் முதலாவது பலியாக ஆனவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நடராஜன்தான் என்பதை வரலாறு நினைவிலே கொள்ள வேண்டும் நடராஜன் இறந்த இரண்டு மாதங்களில் மார்ச் பனிரெண்டு தாளமுத்து என்பவரும் உயிர் துறந்தார் நடராஜன் தாளமுத்து என்ற இவர்கள் இருவரின் உயிர் தியாகம் என்பது தமிழ்நாட்டிலே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மிக தீவிரமாக்கியது சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் ராஜாஜி திகைத்தார் புற்றிலிருந்து ஈசல் கிளம்புவது போல கிளம்புகிறார்களே இந்த சனியன் இப்படி ஆகும் என்று தெரிந்திருந்தால் இந்தியை கட்டாயமாக்கி இருக்க மாட்டேன் என்றார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மே இருபத்தி ரெண்டில் தந்தை பெரியார் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி எட்டில் ராஜாஜியினுடைய அமைச்சரவை பதவி விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிப்ரவரி பத்தொன்பதில் கோகலே மன்றத்திலே பேசிய தந்தை பெரியார் சென்னை மாகாண அரசுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுத்தார் கட்டாய இந்தியை விலக்கிக் கொள்ளாவிட்டால் போராட்டம் மிக தீவிரமாக வெடிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கட்டாய இந்தியை நீக்கி சென்னை அரசு ஆணை பிறப்பித்தது இவ்வாறு இந்த முதலாவது மொழி போராட்டம் முடிவுக்கு வந்தது என்பதை பேராசிரியர் ஆ ராமசாமி எடுத்துக்காட்டுகிறார் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரகாசத்திற்கு பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆட்சிக்கு வந்தார் விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் இருபதில் மீண்டும் இந்தியை கட்டாயமாக்கி ஆணை பிறப்பித்தார் ஓமந்தூரார் முதலில் ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் இந்தி கட்டாயம் தமிழ்நாட்டில் விருப்ப பாடம் என்றுதான் அந்த ஆணை முன்வைக்கப்பட்டது ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர்களும் தேசிய ஏடுகளும் வற்புறுத்த தமிழ்நாட்டிலும் இந்தி கட்டாயமாக்கப்பட்டது பெரியார் அண்ணா திருவிகா பாரதிதாசன் டாக்டர் தர்மாம்பாள் அருணகிரி அடிகளார் ஆகியோர் இந்த கட்டாய இந்தியை எதிர்த்து பேசினர் இந்தியை கற்பிக்கும் பள்ளிகள் முன்பு மறியல் செய்வது என திராவிடர் கழகம் அறிவித்தது கருப்பு கொடி காட்டுவது அண்ணா இந்த போராட்டங்களுக்கு முதல் சர்வாதிகாரியாக நியமிக்கப்பட்டார் இப்போது ராஜாஜி இந்தியாவினுடைய தலைமை ஆளுநர் அதாவது குடியரசுத் தலைவர் அவருடைய வருகைக்கு கருப்பு கொடி காட்டுவது என முடிவு செய்யப்பட்டது ஆலோசனையில் இருந்த தந்தை பெரியார் அண்ணா நீலமேகம் உள்ளிட்ட தொன்னூற்று ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதாவது தலைமை ஆளுநர் ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டுவதற்காக ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த தொன்னூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நண்பர்களே தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் தொண்டர்கள் தலைவர்களுடைய ஆணையை ஏற்று திட்டமிட்டபடி கருப்பு கொடி காட்டினார்கள் தடியடி கண்ணீர் புகைக்குண்டு என்று ஏராளமான நிகழ்வுகள் நடந்தன இந்த கலேபரத்தில் பன்மொழி புலவர் கா அப்பாத்துறையார் அவர்களும் அவருடைய துணைவியார் அலமேலு அப்பாத்துறையார் அவர்களும் தொண்டர்களும் தடியடியில் ஏராளமாக படுகாயமடைந்தனர் கலைஞர் மு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு செப்டம்பர் பதினைந்திலே திருமண பந்தலிலே அமர்ந்திருந்தார் அப்போது அவர் இளைஞர் இந்தி எதிர்ப்பு வீரர்கள் பந்தலுக்கு வெளியே கோஷமிட்டு கொண்டு போனார்கள் மாப்பிள்ளை அந்த கோஷத்தினால் உத்வேகம் பெற்று அவரும் அந்த கூட்டத்தோடு போய் கலந்து கொண்டார் அந்த ஊர்வலத்தினுடைய முடிவிலே நல்ல வேளை அன்று காவல்துறை அவர்களை கைது செய்யவில்லை எனவே திருமண பந்தலிலே இருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு போன மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடித்து மறுபடியும் திருமண பந்தலுக்கு கொண்டு வந்து அமர்த்தி திருமணத்தை நிறைவு செய்தார்கள் பெரியவர்கள் என்று வரலாற்றிலே நாம் படிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் இரண்டில் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மறியல் நிகழ்வுகள் நடைபெற்றன சென்னையிலே மறியல் செய்தவர்களை கைது செய்து சென்னைக்கு வெளியே நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தார்கள் காவல்துறையினர் பனிரெண்டு மகளிர் சென்னைக்கு வெளியே நடுக்காட்டில் விட்டுவிட்டு வரப்பட்டனர் இப்படி காவல்துறை மிக வினோதமான தண்டனைகளை மறியல் செய்தவர்களுக்கு வழங்கியது என்பதை நாம் பார்த்து வியக்கிறோம் நண்பர்களே இந்த இந்தி எதிர்ப்பு போராட்ட மறியல் என்பது தொடர்ந்து நூறு நாட்களாக நடந்து கொண்டே இருந்தது மே மாதம் பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டதால் தற்காலிகமாக இந்த போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது கூட்டங்கள் நடத்துவதற்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை விதிக்கப்பட்டது தடையை மீறுவது என்று திராவிடர் கழகம் முடிவு செய்தது கும்பகோணத்தில் என் வி நடராஜன் கைகளில் விலங்கு மாற்றப்பட்டு வீதிகளிலே இழுத்துச் செல்லப்பட்டார் காவல்துறை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களையும் அச்சுறுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது என்பதை நாம் பார்க்கிறோம் தடையை மீறியதற்காக தந்தை பெரியார் நீலமேகம் மணியம்மையார் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் தமிழகம் முழுவதும் தந்தை பெரியார் அவர்கள் கைதானதை ஒட்டி மிகப்பெரிய கொந்தளிப்பு எழுந்தது இந்த கொந்தளிப்பை கண்டு அரசாங்கம் பின்வாங்கியது கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் அவர்கள் பதவி விலகினார் ஒரு வழியாக இந்தி கட்டாயம் இல்லை என்று ஆணை திரும்ப பெறப்பெற்றது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே இரண்டில் சென்னை கல்வி அமைச்சர் மாதவ மேனன் அவர்கள் உயர்நிலை பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்கி ஒரு ஆணை பிறப்பித்தார் கண்டனம் எழுந்தது போராட்டம் வெடித்தது அண்ணா தலைமையிலே பேரணி நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதையொட்டி ஜூலை பதினெட்டாம் நாள் அந்த அரசு ஆணை திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது மூன்றாம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்காக விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா பிரிட்டிஷ் அரசிடமிருந்து விடுதலை பெற்றுவிட்டது ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வரைவு செய்வதற்காக அதை முழுமைப்படுத்துவதற்காக இந்திய அரசியலமைப்பு அவை விவாதித்தது அந்த அவையில் ஆட்சி மொழி பற்றிய விவாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய நடைபெற்றது இந்தியை ஆட்சி மொழியாக்க துடித்தார்கள் அன்றைய ஆளும் காங்கிரஸார் இந்தியின் வயது ஐநூறு ஆண்டுகள்தான் அதிலும் தரமான இலக்கிய இந்தியின் வயது நூற்று ஐம்பது ஆண்டுகள்தான் அவையின் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் தனியாக நடைபெற்றது அதிலே காரச்சாரமான விவாதங்கள் வந்தன காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய கட்சி இந்தியை ஆட்சி மொழியாக முன்னிறுத்துவதா இல்லையா என்பதை பற்றிய விவாதம் அது இந்த விவாதத்தினுடைய இறுதியிலே வாக்கெடுப்பு விடப்பட்டது இந்திக்கு ஆதரவாக நாற்பத்து நான்கு வாக்கு இந்திக்கு எதிராக நாற்பத்தி நான்கு வாக்கு எனவே முடிவெடுக்க முடியாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்திக்கு ஆதரவாக எழுபத்தி ஏழு வாக்குகள் இந்திக்கு எதிராக ஆங்கிலத்திற்கு ஆதரவாக எழுபத்தி ஏழு வாக்குகள் இப்போதும் சமநிலை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்த பட்டாபி சீதாராமையா தன்னுடைய சிறப்பு வாக்கை இந்திக்கு அளித்ததால் இந்தி வெற்றி பெற்றது இந்தியாவின் மிக முக்கியமான ஆட்சி மொழி சிக்கலுக்கு ஒரு கட்சியின் கூட்டத்தில் ஒரு வாக்கு பெரும்பான்மையில்தான் முடிவு காணப்பட்டது என்கிறார் பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்கள் நண்பர்களே அரசியலமைப்பு அவையில் ஆட்சி மொழி பற்றிய கடுமையான விவாதம் வந்தது இந்தி பேசாத பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் இந்தியை கடுமையாக எதிர்த்தார்கள் மக்கள் வாக்கெடுப்புக்கு விட்டால் இது தோற்று போகும் என்றார்கள் அவர்கள் முகமது இஸ்மாயில் என்பவர் நாடாளுமன்றத்திலே இப்படி பேசினார் தொன்மையும் பெருமையும் மிக்க தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குங்கள் என முகமது இஸ்மாயில் கோரினார் கோரிக்கைகள் எச்சரிக்கைகள் இவை யாவும் காங்கிரஸ் அரசால் புறந்தள்ளப்பட்டன இந்தி ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினேழாவது பிரிவில் நான்கு இயல்கள் உள்ளன முதலாவது ஏலில் உள்ள முன்னூற்று நாற்பத்தி மூன்றாவது விதி தேவநாகரி வடிவத்தில் எழுதப்பட்டுள்ள இந்தி மொழியே மைய அரசின் ஆட்சி மொழி என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரையில் ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக பயன்படுத்தப்படலாம் என்றும் தெரிவிக்கிறது முன்னூற்று நாற்பத்தி மூன்றாவது விதி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மொழியின் வளர்ச்சியை கண்டறிய ஆட்சி மொழி ஆணையம் ஒன்றை நியமிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்குகிறது இரண்டாவது ஏழில் உள்ள முன்னூற்று நாற்பத்து ஐந்து முதல் முன்னூற்று நாற்பத்து ஏழு வரையிலான உள்ள விதிகள் வட்டார மொழிகளை பற்றி பேசுகின்றன முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாவது விதி அந்தந்த மாநிலங்களில் வழங்கும் மொழிகள் ஆட்சி மொழிகள் ஆவதற்கு வகை செய்கிறது மூன்றாவது இயலில் உள்ள முன்னூற்று நாற்பத்தி எட்டு முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாம் விதிகள் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் ஆகியவற்றில் ஆங்கிலம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிறது நான்காவது இயலில் உள்ள முன்னூற்று ஐம்பது முன்னூற்று ஐம்பத்தி ஒன்றாவது விதிகள் இந்தி மொழியின் வளர்ச்சிக்கு மைய அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்கின்றன இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்ட மூன்றாம் நாளே தமிழ்நாடு அதனை கடுமையாக எதிர்த்தது எதிர்ப்பதற்கான ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தது தமிழ் மொழிதான் இந்திய மைய அரசின் ஆட்சி மொழியாக ஆக்கப்பட வேண்டும் என திராவிட ஏடு இதழிலே ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எழுதினார் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் கோவில்பட்டி திமுக மாநாட்டில் இந்தி மொழி கொள்கையை கண்டித்து தீர்மானம் இயற்றப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் மக்கள் மத்தியிலே இந்தியினுடைய திணிப்பை விளக்கி பேசினார்கள் போராடுவது என முடிவு செய்யப்பட்டது புகைவண்டி நிலையங்கள் அஞ்சலகங்கள் ஆகியவற்றில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிப்பது என அறிவிப்பு செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் முதல் நாள் இந்த போராட்டத்தை அடையாள போராட்டமாக முன்னெடுப்பது என முடிவு செய்யப்பட்டது தமிழகத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்தி எழுத்துக்கள் தார்பூசி அளிக்கப்பட்டன நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசு நிறுவனங்களாகிய ரயில் நிலையங்கள் அஞ்சல் நிலையங்கள் வங்கிகள் ஆகியவற்றில் உள்ள இந்தி எழுத்துக்கள் அளிக்கப்பட்டன மாப்போசியினுடைய தமிழரசுக் கழக தொண்டர்கள் பூசப்பட்ட தாரின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தாரை அழித்து இந்தி எழுத்துக்கள் பழிச்சென்று தெரியச் செய்தார்கள் பேராசிரியர் ஆ ராமசாமி இந்த நூலிலே எழுதுகிறார் சிலம்பு செல்வர் சிவஞானத்தின் செந்தமிழ் தொண்டு அதுதான் என்கிறார் பேராசிரியர் நண்பர்களே இந்த இந்தி எழுத்துக்களை அளிப்பது என்ற இந்த போராட்டத்தை பற்றி எதிர்த்தரப்பினர் ஒரு கிண்டல் கதையினை சொல்லுகிறார்கள் பகடியாக ஒரு கதையினை சொல்லுகிறார்கள் அந்த கதை இதுதான் வங்கி ஒன்றிலே இந்தி எழுத்துக்களை அழிப்பது என போராட்டக்காரர்கள் முடிவு செய்தார்கள் வங்கிக்கும் தகவல் வந்துவிட்டது காலை பத்து மணிக்கு போராட்டக்காரர்கள் வந்து எழுத்துக்களை அழிக்கப் போகிறார்கள் தார்பூசி அழிக்கப் போகிறார்கள் என்பது வங்கி மேலாளரும் காத்திருந்தார் கூட்டம் வந்தது வங்கியின் முன்பு திரண்டது விறுவிறென்று மேலே ஏறினார்கள் தொண்டர்கள் கையிலே பிரஷ்கள் இவற்றோடு ஏறியவர்கள் இந்தி எழுத்துக்களை அழிக்கவில்லை ஏதோ கசமுசா என்று விவாதம் கூச்சல் இருந்து கொண்டே இருந்தது இந்தி எழுத்துக்களை அழித்துவிட்டு அவர்கள் போய்விட்டால் வங்கி நடைமுறைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வங்கி மேலாளர் பொறுமை இழந்து போய் வங்கிக்கு வெளியே வந்து கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து கேட்டார் நீங்கள் போராட்டத்தை முடித்து கொண்டு போனால் நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்ப்போம் என்றார் இப்போது கூட்டத்திலே இருந்தவர்கள் கேட்டார்கள் வங்கியினுடைய இந்த பெயர் பலகையிலே இருப்பதில் எது இந்தி என்று இந்த கதை இந்தி எதிர்ப்பு போராளிகளை கொச்சைப்படுத்துகிற எதிர்த்தரப்பாருடைய கதை இந்த கதை சொல்ல வருவது என்ன அதாவது இந்தி எதிர்ப்பு போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு தமிழ் எது ஆங்கிலம் எது இந்தி எது என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட தற்கூரிகள் தான் தார்டின்னை கையிலே எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக அலைந்து இந்தி எழுத்துக்களை அளிக்கிறோம் என்று போராடினார்கள் என்று கற்பிக்க விரும்பினார்கள் எதிர் இந்த கதையை நான் இங்கே சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் இப்படியான விமர்சனங்களையும் இந்த இந்தி போராட்ட இயக்கம் எதிர்கொண்டது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு தான் நண்பர்களே நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜூன் ஏழில் குடியரசுத் தலைவர் இருபது உறுப்பினர்களை கொண்ட ஆட்சி மொழி ஆணையத்தை நியமித்தார் அதனுடைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டின் சார்பாக ஆணைய உறுப்பினராக இருந்த பி சுப்பராயனும் மேற்கு வங்கத்தை சார்ந்த சுனித் குமார் சட்டர்ஜியும் இரண்டு மறுப்பு குறிப்புகளை இணைத்து அந்த அறிக்கையோடு கொடுத்தார்கள் சுனித் குமார் சட்டர்ஜி இந்தி ஆட்சி மொழி ஆணையத்தினுடைய அறிக்கையை மிக கடுமையாக சாடினார் அவர் இப்படி சொன்னார் உடனடியாகவும் நீண்ட காலத்திற்கும் இந்தி பேசுவோரே இந்த அறிக்கையால் பயனடைவர் முதல் நிலை குடிகளாகவும் இந்தி மொழி பேசாதோர் இரண்டாம் நிலை குடிகளாகவும் ஆக்கப்படுவர் இந்தி ஏகாதிபத்தியம் இதில் நெளிவதை காண்கிறேன் என்றார் சுனித் குமார் சட்டர்ஜி தமிழகம் உள்ளிட்ட இந்தி பேசாத மாநிலங்களில் மிகப்பெரிய கொந்தளிப்பு எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஏழாம் நாள் மக்களவையிலே பேசிய பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி பேசாத மாநில மக்களுக்கு கீழ்கண்ட வாக்குறுதியை அளித்தார் எவ்வளவு காலத்திற்கு மக்கள் விரும்புகிறார்களோ அதுவரையில் ஆங்கிலம் இருக்க வேண்டும் இதற்கான முடிவு கூறும் உரிமையை இந்தி பேசும் மக்களிடம் நான் விடமாட்டேன் இந்தி பேசாத மக்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்றார் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு திராவிட முன்னேற்றக் கழகம் இதை வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தி இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாகிவிடும் என்றும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பித்தார் அதாவது பிரதமர் அவர்கள் இந்தி ஆட்சி மொழியாவதா என்பதை இந்தி பேசாத மாநிலத்தவர்களே தீர்மானிக்க வேண்டும் அதுவரை பொறுமை காக்க வேண்டும் என்பதாக சொல்ல குடியரசுத் தலைவரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி ஆட்சி மொழியாகிவிடும் எனவே அதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கிறார் இந்த ஆணையை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டது உள்துறை அமைச்சகம் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என உறுதி தந்தது நேருவும் தனது உறுதி காப்பாற்றப்படும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகும் ஆங்கிலம் துணை மொழியாக நீடிப்பதற்கான சட்டம் கொண்டு வர ஒரு விவாதம் நடந்தது அது மிக கடுமையான விவாதம் விவாதத்திற்கு உள்ளான பகுதி பிரிவு மூன்றில் உள்ள மே என்ற சொல் இதன்படி ஆங்கிலம் நீடிக்கலாம் என்று கூறப்பட்டது மே கண்டினியூ என்று அது சொன்னது ஆனால் இந்தியை குறிப்பிடும் போதெல்லாம் ஷால் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது இது இந்தியை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று பொருள் தருகிறது எனவே ஆங்கிலத்தை குறிக்கும்போது மே என்றும் இந்தியை குறிக்கும் போது ஷால் என்றும் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த வினை சொல் மிகவும் நுட்பமான ஆழ்வர்களுடைய அழுத்தத்தை சுமந்து நிற்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் நண்பர்களே நண்பர்களே சட்டமொழி மசோதாவை அவர்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் பதிமூணில் இந்தி எதிர்ப்பு மாநாட்டினை சென்னையிலே அண்ணா தலைமையிலே கூட்டினார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினேழாவது பிரிவை தீயிலிட்டு கொளுத்துவது அரசு அலுவலகங்கள் முன்னால் மறியல் செய்வது என்கிற செயல் திட்டங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள் தீயிட்டு கொளுத்த முயன்ற அண்ணா டிஎம் பார்த்தசாரதி இவர் பின்னாளில் திமுக வரலாற்றினை எழுதியவர் டிகே கே பொன்னுவேலு வி வெங்கா கே பி சுந்தரம் ஆகிய ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினேழாவது பிரிவை எரிக்க முயன்ற இவர்களுக்கு ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது மதுரை சந்தைத்திடலில் முத்து அக்கினிராசு காதர்ஷா முனியாண்டி திருஞானம் ஆகியோர் அரசியல் சட்டத்தினுடைய பதினேழாவது பிரிவை கொளுத்திவிட்டனர் அவர்களுக்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை தரப்பட்டது இந்த போராட்டத்தை தூண்டியதாக கலைஞர் கருணாநிதியும் என் வி நடராஜனும் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு தண்டனை ஆறு மாத கடுங்காவல் தண்டனை திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கீழப்பழுவூரை சேர்ந்த சின்னச்சாமி என்பவர் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டவர் அவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழக அனுதாபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ரெண்டில் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களை அவர் சென்னையிலே சந்திக்கிறார் சென்னை மாம்பலம் ரயில் நிலையத்திலே முதலமைச்சரை பார்த்த கீழப்பழுவூர் சின்னச்சாமி தமிழை காப்பாற்ற ஏதாவது செய்யுங்கள் என்று முதலமைச்சரிடம் உரத்து குரல் எழுப்புகிறார் முதலமைச்சரை சுற்றியிருந்த காவலர்கள் சின்னச்சாமியை கைது செய்கிறார்கள் விசாரித்துவிட்டு அவரை பிறகு விடுவித்து விடுகிறார்கள் ஜனவரி இருபத்தி மூன்று ஊருக்கு சென்ற சின்னச்சாமி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார் பிறகு தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக எலும்பாய் கிடக்கும் சிங்கம் என்று நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சியில் ரயில் நிலையத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டு கொண்டு தீக்குளித்து உயிரிழந்தார் தீக்குளித்து உயிர் துறந்தார் அன்று பற்றவைக்கப்பட்ட தீ ஓராண்டு காலம் தமிழ்நாட்டில் பற்றி எரிந்தது சட்ட எரிப்பு போராட்டம் மறியல் கைது என ஏராளமான போராட்டங்கள் தமிழகத்திலே வெடித்து கிளம்பின நண்பர்களே இப்படி போராட்டம் உச்சத்திலே சென்று கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி பண்டித ஜவஹர்லால் நேரு இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார் பேராசிரியர் ஆர் ராமசாமி அவர்கள் இப்படி எழுதுகிறார் ஒரு நல்ல மக்களாட்சிவாதியான நேரு உயிருடன் இருந்தால் தமிழர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் என்று அண்ணா நம்பிக்கை கொண்டிருந்தார் அந்த நம்பிக்கை இப்போது சிதைந்து போனது உண்மையில் ஆட்சி மொழி சிக்கல் நேரு உயிருடன் இருக்கும் வரையில் பெரிதாக தெரியவில்லை ஆனால் அவருடைய மறைவுக்கு பின் சிக்கல் மிக பயங்கரமாக தலைதூக்கியது என்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு இந்தி ஆட்சி மொழியாகும் நாள் இந்தி ஆதரவாளர்கள் பல நிகழ்வுகளை நடத்த ஏற்பாடு செய்தனர் இந்தி வாரம் கொண்டாட முடிவு செய்தனர் அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை சந்தித்து இந்தி கொடி ஒன்றை அவருடைய சட்டையிலே குத்தினார்கள் அவர் அந்த இந்தி வாரம் கொண்டாடக்கூடிய குழுவினருக்கு ரூபாய் நூறினை அன்பளிப்பாக அளித்தார் உள்துறை அமைச்சர் ஏனைய அமைச்சகங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார் அதாவது இந்தி ஆட்சி மொழியாகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளில் எல்லா அமைச்சகங்களும் குறைந்தபட்சம் ஒரு கடிதமாவது உள்துறை அமைச்சகத்துக்கு இந்தியிலே எழுத வேண்டும் என்பது அந்த சுற்றறிக்கை செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இனி அனைத்து சுற்றறிக்கைகளும் இந்தியில்தான் என்றது அந்த துறையினுடைய அமைச்சர் இந்திரா காந்தி அப்போது அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்தார் பிறகு எதிர்ப்பு வலுத்தபோது அந்த அறிவிப்பு எனக்கு தெரியாது என்று சமாளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி எட்டாம் நாள் சென்னையில் கூடிய திமுகவினுடைய செயற்குழு இந்தி ஆட்சி மொழி ஆகிற ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தமிழர்களுக்கு துக்க நாள் என்று அறிவித்தது ஜனவரி பதினேழு திருச்சியில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் பேசிய ராஜாஜி இரான் நெடுஞ்சொலியன் கி விஸ்வநாதம் ஜிடி நாயுடு சீபா ஆதித்தனார் ஆகியோர் இந்தியை எதிர்த்து போராட தயாராகுமாறு தமிழ் மக்களுக்கு அறைகூவல் விடுத்தனர் நண்பர்களே இதிலே நீங்கள் ஒன்றை கவனித்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தியை திணிக்க முயன்ற சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தி எதிர்ப்பு போரிலே போராளிகளோடு அவர் கரம் கோர்த்திருந்தார் என்பது அதாவது அப்போது அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறியிருந்தார் சுதந்திரா கட்சியை ஆரம்பித்திருந்தார் எனவே இப்போது காங்கிரஸை எதிர்க்கிற நிலைப்பாட்டிலே இருந்தார் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எனவே மொழி திணிப்பை ஆதரிப்பது அல்லது எதிர்ப்பது என்பது கொள்கையின் பார்ப்பட்டதல்ல அது கட்சியினுடைய நிலைப்பாட்டின் பார்ப்பட்டது என்பதை நாம் இங்கே இணைத்து சிந்திக்க வேண்டும் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பச்சையப்பன் கல்லூரியினுடைய விடுதியில் அரையன் என்பதிலே இரவிலே சில மாணவர்கள் கூடினார்கள் அவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் விவாதித்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கருப்பு சின்னங்களை அணிவது ஊர்வலம் நடத்துவது ஊர்வலத்தினுடைய இறுதியிலே சென்னை மெரினா கடற்கரையில் இந்தி புத்தகங்களை தீயிட்டு கொளுத்துவது என்பதாக ஒரு போராட்டத்திற்கான முடிவுகளை எடுத்தார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மதுரை தியாகராஜ கல்லூரியில் காளிமுத்து நா காமராசு பா பிரகாசம் ஆ ராமசாமி உள்ளிட்டோர் கூடி விவாதிக்கிறார்கள் சென்னை மாணவர்களைப் போலவே இவர்களும் போராட்டங்களை நடத்துவது என முடிவு செய்கிறார்கள் இந்த போராட்டத்தில் மதுரை மாணவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு அம்சத்தை இணைத்து கொள்ளுகிறார்கள் அது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஆட்சி மொழியை பற்றி பேசக்கூடிய அந்த பதினேழாவது பிரிவை எரிப்பது என்பது கோவை திருச்சி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் என தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதியில் இருந்த மாணவர்கள் இந்தி எதிர்ப்பு போருக்கான ஆலோசனைகளை செய்தார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்கள் டெல்லியிலே கூடிய முதலமைச்சர்களுடைய மாநாட்டிலே தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது எந்தவிதமான கழகங்களும் உருவாக வழியில்லை என்று குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனவரி இருபத்தி ஆறை துக்க நாளாக அறிவித்தது துணிவிருந்தால் தடையை மீறி கூட்டங்கள் நடத்துங்கள் என்று சவால் விட்டார் முதலமைச்சர் பக்தவச்சலம் கருப்பு கொடி ஏற்றினால் காங்கிரஸ் தொண்டர்களை வைத்து தாக்குவது என திட்டமிடப்பட்டிருந்தது எனவே வன்முறையை தவிர்க்கும் பொருட்டு பொது இடங்களிலே கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அலுவலகங்களில் ஏற்றுங்கள் வீடுகளிலே ஏற்றுங்கள் என்றார் அறிஞர் அண்ணா ஜனவரி இருபத்தி ஐந்து விடிய தொடங்கியது மதுரையில் அரசியலமைப்பின் பதினேழாவது பிரிவை தீ வைத்து கொளுத்தினார்கள் காளிமுத்துவும் நா காமராசனும் சட்டத்தை கொளுத்தியதும் அவர்களாகவே காவல்துறை வண்டியில் சென்று அமர்ந்தனர் மாணவர்கள் பலரும் அவர்களை முத்தமிட்டு வழியனுப்பி வைத்தனர் என்கிறார் பேராசிரியர் ஆ ராமசாமி நண்பர்களே அதைத் தொடர்ந்த ஊர்வலத்திலே காவல்துறையோடு அடிதடி இரண்டு மாணவர்கள் இறந்து விட்டதாக வதந்தி தமிழ்நாடு முழுவதும் பரவியது இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது சென்னை மாணவர்கள் நேப்பியர் பூங்காவிலே கூடினார்கள் பொதுவாக பச்சையப்பன் கல்லூரி விடுதியிலே காலை நேரத்தில் இசைத்தட்டு போடப்பட்டால் அன்று வேலை நிறுத்தம் என்று பொருளாம் ஜனவரி இருபத்தி ஐந்து காலை இசைத்தட்டு போடப்பட்டது முப்பது அடியிலே இந்திய அரக்கி கொடும்பாவி செய்யப்பட்டது கொடும்பாவியை கல்லூரிக்கு வெளியே எரித்த மாணவர்கள் திரள திரள அவர்கள் சென்னை கோட்டையை நோக்கி முதலமைச்சரை நோக்கி பேரணியாக போகத் தொடங்கினார்கள் கோட்டையை நெருங்கிய அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று முழக்கமிட்டார்கள் சென்னை ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே இருந்த முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் மாணவர்களை சந்திக்கவில்லை திருச்சி மதுரை கோவை சென்னை என மாணவர்களுடைய எழுச்சி அபரிமிதமாக இருந்தது உள்துறை அமைச்சர் நந்தா அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்தி ஆட்சி மொழி என்பதிலிருந்து பின்வாங்க முடியாது என்று சொன்னது மாணவர்களினுடைய ஆத்திரத்தை கிளப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அதிகாலை நான்கு மணிக்கு சென்னை கோடம்பாக்கம் திடல் தீப்பற்றி எரிகிறது சிவலிங்கம் என்பவன் தமிழ் வாழ்க என முழக்கமிட்டு தீ வைத்து கொண்டான் சிவலிங்கம் இறுதி ஊர்வலத்திற்கு வந்த அரங்கநாதன் மறுநாள் தீக்குளித்தார் இந்த தீக்குளிப்பை பற்றி ஜனசங்கத்தினுடைய அதாவது இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாயாக இருக்கிற ஜனசங்கத்தினுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் மக்களவையிலே இந்த தீக்குளிப்பை பற்றி இப்படி சொன்னார் அது திட்டமிடப்பட்டது தீக்குளித்தவரின் உடலில் இருந்து தீயில் கருகாமல் எப்படி ஒரு காகிதம் இருக்க முடியும் இறந்த உடல் மீது யாரேனும் மடலை வைத்திருக்க முடியாதா ஒரு திமுக தலைவர் அண்மையில் தென் வியட்நாம் சென்று வந்தார் அங்குதான் அவருக்கு இந்த எண்ணம் வந்ததா இவையெல்லாம் விசாரணைக்கு உரியவைகளாகும் என்றார் அன்றைய ஜனசங்க தலைவர் வாஜ்பாய் அவர் அப்போதே அப்படி பின்னாளில் வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக ஆனார் அப்போது அவரை சொல்லுவார்கள் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி என்பார்கள் உண்மையில் ராங் மேன் இன் ராங் பார்ட்டி என்பதே உண்மை தற்கொலைகள் பற்றி பக்தவச்சலம் சட்டமன்றத்திலே பேசினார் இந்த இந்திய எதிர்ப்பு போரிலே தற்கொலை செய்து கொண்டவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்ட இவர்கள் எல்லோரும் குடும்ப தொல்லைகள் நோய்கள் போன்றவற்றால் தீக்குளித்தனர் என்றார் பக்தவச்சலம் விவசாயிகளினுடைய தற்கொலையை கள்ளக்காதலோ என்ன கருமாந்திரமோ என்று கதை கதைவிடுகிறார்களே போலத்தான் திமுக தொண்டர்கள் தீக்குளிக்க கூடாதென உருக்கமான அறிக்கையை வெளியிட்டார் என் வி நடராஜன் லட்சிய நடிகர் என்று கொண்டாடப்பட்ட எஸ் எஸ் ராஜேந்திரன் எனப்படும் எஸ் சார் தன்னுடைய வீட்டிலே கருப்பு கொடி ஏற்றியிருந்தார் காங்கிரஸ்காரர்கள் அவருடைய வீட்டின் முன்பு கூடிவிட்டார்கள் அவர் வீட்டின் மீது கற்களை விட்டு வீசி எறிய ஆரம்பித்தார்கள் உள்ளே கதவினை சாத்தி கொண்டு இருந்த எஸ் சார் முதலமைச்சர் பக்தவச்சலத்திற்கு தொலைபேசி செய்து தகவலை தெரிவிக்கிறார் எனக்கு என்னுடைய என்னுடைய வீட்டிற்கு முன்னால் இப்படி திரண்டிருக்கிறார்கள் கற்களை கொண்டு எரிகிறார்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று அவர் கேட்கிறார் முதலமைச்சர் கமிஷனரை தொடர்பு கொள்ளுங்கள் என்கிறார் எஸ் எஸ் ராஜேந்திரன் கமிஷனரை தொடர்பு கொள்கிறார் அவர் பாதுகாப்பு தந்திருக்கிறோம் என்கிறார் கூட்டம் அதிகமாகி கொண்டே போகிறது நிலைமை மோசமாகும் என்றதும் தன் வீட்டிலிருந்த துப்பாக்கி எடுத்து வந்தார் எஸ்எஸ்ஆர் அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காவலர்கள் எஸ்எஸ்ஆரை கைது செய்து அவருடைய வீட்டிலே ஏற்றப்பட்டிருந்த கருப்பு கொடியை அகற்றினார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலம் போவதற்கான அனுமதியை கேட்டார்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் எந்த நாளிலே ஜனவரி இருபத்தி ஆறு ஊர்வலம் போவதற்கான அனுமதி கேட்கிறார்கள் அன்றைக்கு குடியரசு தினம் எனவே அனுமதி தர முடியாது போய்விட்டு நாளை வாருங்கள் அனுமதி தருகிறோம் என்கிறது காவல்துறை மறுநாள் காவல்துறை அணுகினால் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு எனவே ஊர்வலம் போக அனுமதி இல்லை என்கிறது காவல்துறை கொந்தளித்த மாணவர்கள் கற்களை கொண்டு காவல்துறை மீது வீசுகிறார்கள் காவல்துறை கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசுகிறது நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே ஆர்டிஓ துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவு கொடுக்கிறார் நாலு தடவைகள் காவல்துறை சுடுகின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டிலே ராஜேந்திரன் நெடுமாறன் என்கிற இருவரும் சுடப்பட்டனர் நெடுமாறனுக்கு தோளிலே காயம் எனவே அவர் ஓடிவிட்டார் குண்டடிபட்ட ராஜேந்திரன் தரையில் விழுந்து கிடந்தான் அப்பொழுதும் அவன் உடலில் உயிர் இருக்கத்தான் செய்தது தொலைவிலிருந்து பார்த்த மற்ற மாணவர்கள் ஒரு வெள்ளை துணியை பறக்கவிட்ட ஒரு கம்பை பிடித்தபடி அவனை தூக்குவதற்காக வந்தார்கள் நாங்கள் கலவரம் செய்யப்போவதில்லை காவல்துறை மீது தாக்குதல் நடத்தப்பட போவதில்லை இதோ வெள்ளை கொடியை ஏந்தி வருகிறோம் எங்களில் ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான் அவனை தூக்குவதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று அவர்கள் அந்த வெள்ளை கொடியை பிடித்து கொண்டு வந்தார்கள் காவலர்கள் வெள்ளை கொடியை பிடித்து கொண்டு வந்த அந்த மாணவர்களை நோக்கி சுடுவதைப் போல துப்பாக்கி உயர்த்தி பிடித்தார்கள் வேறு வழியின்றி மாணவர்கள் பின்வாங்கினார்கள் ஓடி ஒழிந்தார்கள் காவலர்களாவது அடிபட்டு கிடக்கும் ராஜேந்திரனை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கலாம் அப்படி செய்திருந்தால் ஒருவேளை ராஜேந்திரன் இந்நேரம் நம்மோடு இருந்திருக்கக்கூடும் என்கிறார் பேராசிரியர் ஆ ராமசாமி நண்பர்களே முதன் முறையாக ஒரு கல்லூரி மாணவன் செத்திருக்கிறான் அவன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பிஎஸ்சி படித்துக் கொண்டிருந்தான் வயது பதினெட்டு சிவகங்கையைச் சேர்ந்தவன் அவனுடைய தந்தை முத்துக்குமார் காவலராக பணியாற்றியவர் ராஜேந்திரன் படிப்பில் திறமையான மாணவன் நிகழ்ச்சிக்கு முன் நடைபெற்ற கணித தேர்வில் அவன் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கியிருக்கிறான் இப்படி ராஜேந்திரன் மரணமடைந்தது சூடு நடத்தப்பட்டது எல்லாம் மாணவர்கள் மத்தியிலே ஒரு பெரும் கொந்தளிப்பை உருவாக்க மாணவர் படை திரண்டு போகிறது வழியிலே இருந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் வீடு தாக்கப்படுகிறது வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகின்றன இப்போது சட்டசபையிலே முதலமைச்சர் அறிவித்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரை கொலை செய்ய முயன்றதாகவும் அதனால் சூடு நடந்ததாகவும் முதலமைச்சர் பக்தவச்சலம் அறிக்கை வெளியிட்டார் பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்கள் இப்படி சொல்லுகிறார் இதற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு சூட்டின் போதும் நிகழ்ச்சிகளை பின்னும் பின்னதை முன்னுமாகவே முதலமைச்சர் அறிக்கை விட்டு கொண்டிருந்தார் என்கிறார் அதாவது காவல்துறை முன்கை எடுத்து தடியடி நடத்தும் அல்லது துப்பாக்கிச்சூடு நடத்தும் அதற்கு பிறகே கலவரங்கள் நடக்கின்றன ஆனால் முதலமைச்சருடைய அறிக்கையிலே கலவரத்தை முன்னதாக சொல்லி அந்த கலவரம் நடத்தப்பட்டதால் பின்னால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்பதாக முதலமைச்சர் பேசிக்கொண்டிருந்தார் புதுக்கோட்டையில் முத்து என்னும் இருபது வயது இளைஞர் மூட்டைப்பூச்சி மருந்தை குடித்து இறந்தார் தமிழகம் முழுவதும் பற்றி எரிந்தது கல்லூரி பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டன கிளர்ச்சியை அடக்கிவிட்டோம் இனி மாணவர்கள் வகுப்புக்கு திரும்பி விடுவார்கள் என்றே ஆட்சியாளர்கள் கருதினார்கள் உண்மையில் போராட்டத்தின் ஒரு கட்டம்தான் ஓய்ந்தது அடுத்த கட்டம் தொடங்கியது அதை உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் செய்து முடித்தனர் திறமையாக கல்லூரிகளை மூடி கிளர்ச்சிகளை தடுத்து விட்டதாக முதலமைச்சர் எண்ணினார் ஆனால் விடுதிகளிலே இருந்து வெளியேறி ஆனால் விடுதிகளிலே இருந்து வெளியேறிய மாணவர்கள் அவரவர் ஊர்களுக்கு சென்றனர் அங்கே உயர்நிலை பள்ளி மாணவர்கள் கிளர்ச்சி நடத்த உறுதுணையாக இருந்தனர் போராட்டம் நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கு பரவியது திருநெல்வேலியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இராசாத்தி குஞ்சிதபாதம் அவர்களுடைய வீட்டிற்கு ஊர்வலக்காரர்கள் அது வழியாக போனார்கள் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டிலே இல்லை அவருடைய வீட்டினுடைய மேலே காங்கிரஸ் கொடி பறந்து கொண்டிருந்தது போராட்டக்காரர்கள் காங்கிரஸ் கொடியை இறக்குமாறு அந்த வீட்டை முற்றுகையிட்டனர் வீட்டிற்கு உள்ளே இருந்து லுங்கியும் பணியனும் அணிந்த ஒரு மனிதர் கையிலே கை துப்பாக்கி வந்து மாணவர்களை பார்த்து நான்கு ரவுண்டுகள் சுடுகிறார் இரண்டு மாணவர்கள் காயம்படுகிறார்கள் காவல்துறை வருகிறது இப்போது மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்படுகிறது காயம்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எஸ்எஸ்ஆரினுடைய வீட்டிலே கலவரம் செய்தவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு தருகிறது துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வந்த எஸ்எஸ்ஆர் கைது செய்யப்படுகிறார் இங்கே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கணவர் அவர் கைது செய்யப்படவில்லை அங்கே காயம்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எனவே காவல்துறைக்கு என்ன விதமான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருந்தன என்பதை இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுவதாக பேராசிரியர் ஆர் ராமசாமி குறிப்பிடுகிறார் பள்ளி மாணவர்கள் தலைமை தாங்கி முன்னெடுத்து சென்ற இந்த போராட்டத்திலே பல்வேறு விதமான முழக்கங்கள் மேலெழுந்து வந்தன தாய் தமிழ் இருக்க நாய் இந்தியேன் தமிழுக்கு கண்ணை தருவோம் இந்திக்கு மண்ணை தருவோம் என்ற முழக்கங்கள் எழுந்தன இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் ஒன்றை எழுதியது இந்த போராட்டத்தை பொதுமக்கள் ஆதரிக்கிறார்கள் எவராவது இந்தி பூனைக்கு மணிகட்ட வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் போராட்டத்தை பொதுமக்கள் ஆதரிக்க தயாராயினர் என்றது பேராசிரியர் ஆ ராமசாமி இப்படி எழுதுகிறார் ஆனால் உண்மையில் மாணவர்கள் பூனைக்கு மணிகட்டவில்லை பூனையையே பிடித்து கட்டினர் என்கிறார் தீ பரவியது பேசி தீர்க்கலாம் என ஒரு படி இறங்கி வந்தார் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் தலைமை அமைச்சர் பேச அழைப்பது மகிழ்ச்சிக்குரியது ஆனால் எதை பற்றி பேசுவது என்று கேட்டார் அறிஞர் அண்ணா வேலைக்கு சேருவதற்கு முன்பு இந்தி தெரிந்திருக்க வேண்டியதில்லை சேர்ந்த பிறகு படித்துக்கொண்டால் போதும் என்றார் உள்துறை அமைச்சர் நந்தா காமராஜர் இந்தி நிர்வாக வசதிகளுக்காக அவசியம் தேவை என்பதை இந்தி பேசாத பகுதி மக்கள் உணர வேண்டும் என்று அறிவுரை சொன்னார் உறுதிமொழிகள் தேவையில்லை அரசிய அமைப்பினுடைய பதினேழாவது பிரிவு நீக்கப்பட வேண்டும் என மாணவர்கள் போராடினார்கள் பக்தவச்சலம் மாணவர்களை சந்தித்தார் நண்பர்களே மாணவர்கள் திரண்டு போய் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த போது அவர்களை சந்திக்க மறுத்த பக்தவச்சலம் இப்போது மாணவர்களை சந்திக்க இறங்கி வந்தார் போராட்டம் அவரை நிர்பந்தித்திருந்தது முதலமைச்சருடைய வீட்டிலே சென்னை மாணவர்கள் மாணவர் தலைவர்கள் சந்தித்தார்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி இரவு அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறார்கள் மூன்று பெண்கள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் அந்த குழுவிலே மாணவர்கள் இருக்கிறார்கள் அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்றார்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் நடந்த உரையாடலை நான் இங்கே அப்படியே தருகிறேன் முதல்வர் நேரு உறுதிமொழி இருக்கே மாணவர்கள் நாங்கள் நம்பலை முதல்வர் நான் இருக்கேன் மாணவர்கள் நேருவையே நம்பலை முதல்வர் பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை இப்போது மாணவிகள் சொல்லுகிறார்கள் என்சிசியில் இந்தி கட்டளை சொற்களை நீக்கணும் முதல்வர் கிண்டலாக சொல்லுகிறார் பெண்களுக்கு என்சிசி இல்லை போல் இருக்கே மாணவர்கள் கொந்தளித்து கேட்கிறார்கள் எல்லாம் பெண்களா முதல்வர் சொல்லுகிறார் சேலையை கட்டுங்க மாணவர்கள் உங்கள் ஆட்சியில் நாங்கள் அதைத்தான் கட்டணும் மாணவிகள் சொல்லுகிறார்கள் இந்தியை தடுக்க முடியாத நீங்கள் சேலையை கட்டுங்க முதல்வர் சரி முடிவாக என்ன செய்ய போறீங்க மாணவர்கள் உங்கள் பதில் திருப்தியாக இல்லை நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தலாம் என்று இருக்கிறோம் முதலமைச்சர் இப்படி சொல்லுகிறார் ஐ விஷ் யூ சக்சஸ் என்கிறார் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த பேச்சுவார்த்தையை முடிக்கிறார் நண்பர்களே இதற்கு பிறகு கலவரம் வெடிக்கிறது கலவரத்திலே துப்பாக்கிச்சூடு மாணவர்களுடைய அல்லது இளைஞர்களுடைய உயிரிழப்பு என்பது மட்டுமல்ல காவலர்களும் கூட தாக்கப்படுகிறார்கள் காவலர்களும் கூட கொல்லப்படுகிறார்கள் எனவே பிற மாநிலங்களிலே இருந்து காவலர்களை கொண்டு வந்து இறக்க வேண்டிய தேவை காங்கிரஸ் அரசுக்கு ஏற்பட்டது ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரியினுடைய மாணவர்கள் ஊர்வலமாக போகிறார்கள் பாதி வழியிலே தடுத்து நிறுத்துகிறது காவல்துறை அனுமதி இல்லை என்கிறது மாணவர்கள் வெயிலிலே அப்படியே பாதையிலேயே அமர்ந்து விடுகிறார்கள் மாணவர்களுக்கு மயக்கம் வந்து விடுகிறது மயங்கிச் சரிகிறவர்களுக்கு பொதுமக்கள் ரொட்டி பழங்கள் தண்ணீர் கொண்டு வந்து தந்து உபசரிக்கிறார்கள் தமிழக முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு பிறகு இராணுவம் தமிழகத்திற்கு வந்தது திருப்பூரிலே இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் துப்பாக்கிச் சூட்டிலே இறந்தார்கள் அஞ்சலக மறியல் தண்டவாளங்களிலே தலை படுத்து ரயிலை நிறுத்துதல் என போராட்டங்கள் வெடித்தன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே உள்ள கல்லூரிகளினுடைய போராட்டத்தை மிக விரிவாக எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர் ஆ ராமசாமி ஏறத்தாழ முப்பது பக்கங்களுக்கு மேல் ஒவ்வொரு கல்லூரியிலும் எப்படியான போராட்டங்களை யார் யார் முன்னெடுத்தார்கள் என்று எழுதுகிறார் இந்த விரிவான இரண்டு மூன்று தலைப்புகளுக்கு பின்னால் அந்த கட்டுரையினுடைய கடைசி பத்தியில் குறிப்பிடப்படும் கல்லூரி எது தெரியுமா அந்த பகுதி இதுதான் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி மாணவர்கள் தலையை மொட்டையடித்து கொண்டு தடையை மீறி ஊர்வலம் நடத்திய போது காவலர்கள் தடியால் அடித்து விரட்ட முயற்சித்தனர் ஆத்திரமுற்ற மாணவர் கூட்டம் காவலர் மீது கற்களை எறிந்ததோடு புகைவண்டி நிலையத்தையும் கற்கள் வீசி தாக்கியது எந்த கல்லூரி இந்த உரைகளினுடைய தொடக்கத்திலே திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரியும் மெரினா புக்ஸ் டாட் காமும் இணைந்து நடத்துகிற என தொடங்குகிறேனே அந்த தூயநெஞ்ச கல்லூரி அந்த கல்லூரியின் ஒரு இளைய ஆசிரியன் என்கிற முறையில் நான் பிறப்பதற்கு முன்பே போராட்டம் நடத்திய அந்த மாணவர்களின் காலடி மண்ணை வணங்குகிறேன் தீக்குளிப்பவர்கள் தீ வைப்பவர்களாக மாறிய விந்தை இந்த போராட்டத்திலே நடந்தது பொள்ளாச்சி மகாலிங்கம் உண்ணாவிரதம் இருந்தார் சத்தியமங்கலம் பொள்ளாச்சி ஆகிய இடங்களிலே இளைஞர்கள் இறந்தார்கள் கூட்டத்திலே சுடப்பட்ட போது ஒரு குழந்தை செத்து விழுந்தது இறந்த குழந்தையை எடுத்து வைத்துக்கொண்டு தமிழக இராணுவ வீரர் ஒருவர் அழுதிருக்கிறார் பொள்ளாச்சி கலவரத்திலே இறந்தவர்கள் எண்பது பேரிலிருந்து நூறு பேர் வரை இருக்கலாம் என்கிறார் பேராசிரியர் ராமசாமி ஆனால் அரசு காட்டிய கணக்கு பத்து என்பதுதான் மதுரையிலே மாணவர்களுடைய போராட்டத்தை தூண்டிவிட்டதாக பேராசிரியர் சி லக்குவனார் கைது செய்யப்படுகிறார் பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் மடாதிபதியாகிய குன்றக்குடி அடிகளாரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டதற்காக கைது செய்யப்படுகிறார் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மட்டும் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்தி இருபத்தி எட்டு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று அறிகிறோம் பிப்ரவரி பதினாறு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார் அவர் பாளையங்கோட்டை சிறையிலே வைக்கப்படுகிறார் பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாது இருந்தவர் யாரு அந்த கலைஞரின் புகழினை கூறு என்ற நாகூர் ஹனீபாவினுடைய அந்த பாடல் இப்போது நினைவுக்கு வருகிறது நண்பர்களே வானொலியிலே இந்திய தலைமை அமைச்சர் சாஸ்திரி பேசினார் இறந்தவர்களுக்கு வருத்தம் தெரிவித்த அவர் நேருவின் உறுதிமொழி பின்பற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார் மாணவர்கள் போராட்டத்தை கைவிடுவது குறித்து பேசினார்கள் கோவை மாணவர்கள் ஏற்கவில்லை போராட்டத்தை தொடருவது என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் ஒரு வழியாக போராட்டம் முடிவுக்கு வந்தது இந்த போராட்டம் தோல்வியடைந்தது என ஆ ராமசாமி குறிப்பிடுகிறார் தோல்வியா திராவிட இயக்கத்தின் மொழிக் கொள்கை என்ற நூலிலே கோ கேசவன் இந்த போராட்டத்தை மதிப்பிட்டிருக்கிறார் ஒரு போராட்டத்தை வெற்றி தோல்வி என்கிற தளத்திலே மட்டும் வைத்து மதிப்பிடக்கூடாது அந்த போராட்டம் கோரிக்கை நிறைவேறாமல் முடிவு பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த போராட்டம் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிகவும் ஆழமானது அதை நாம் கனவனத்திலே கொள்ள வேண்டும் என்கிறார் கோகேசவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களிலே திமுக நூற்றி முப்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றுகிறது காங்கிரஸ் கட்சி வெறும் நாற்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றுகிறது அறிஞர் அண்ணா முதலமைச்சராகிறார் மீண்டும் பிரச்சனை வெடிக்கிறது இந்தி திணிக்கப்பட்டால் திமுக அமைச்சரவை விலகி அதை எதிர்த்து போராடும் என்றார் அண்ணா சென்னையில் இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார் அண்ணா போராடிய மாணவர்களை அழைத்து பேசினார் மாணவர்கள் அவரையும் கேள்வியால் துளைத்தெடுத்தனர் ஓராண்டு அவகாசம் கேட்டார் அண்ணா இனி போராட்டத்தை அரசியல்வாதிகளிடம் விட முடியாது என கோவை மாணவர்கள் முடிவு செய்தனர் இருமொழி கொள்கையே தமிழக அரசினுடைய கொள்கை என அறிவித்தார் அண்ணா மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடினார்கள் ரயில் பெட்டிகளை எரிக்கிறார்கள் இதை தமிழக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று குற்றம் சுமத்தினார்கள் எதிர்க்கட்சியினர் அறிஞர் அண்ணா இப்படி சொன்னார் பத்து ரயில் பெட்டிகள் எரிந்தால் மீண்டும் செய்து கொள்ளலாம் பத்து மாணவர்களின் உயிர்கள் போனால் திரும்ப வருமா என்று கேட்டார் அண்ணா ஆறாவது மொழி போராட்டம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு அரசு அலுவலகங்களே இந்தி திணிப்பை காட்டுகிறார் ஆ ராமசாமி ஏழாவது மொழி போராட்டம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கிலே தொலைக்காட்சியிலே இந்தி திணிப்பை காட்டுகிறார் இப்படியாக தொடர்ச்சியாக இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடந்து வருவதை பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார் இந்திய மைய அரசு தமிழர்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகிறது வஞ்சித்து வருகிறது என்று எடுத்துக்காட்டும் பேராசிரியர் ஆர் ராமசாமி ஏமாறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியினை எழுப்பி வெண்டர் பிரிப்ஸ் என்ற அரசியல் அறிஞரின் மேற்கோளை எடுத்துக்காட்டுகிறார் மேற்கோள் இதுதான் எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி இமைப்பொழுதும் சோராத கண்காணிப்பே விடுதலைக்கு தர வேண்டிய விலையாகும் என்கிற பெண்டல் பிலிப்ஸினுடைய மேற்கோளை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர் ஆ ராமசாமி இன்று வரை தொடரும் மொழி போராட்டம் என்றுதான் முடியும் இந்த நூலின் கடைசி பத்தி இது இந்த வினாவுக்கான விடையை இந்த கடைசி பத்தியிலே வைக்கிறார் பேராசிரியர் ஆ ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மார்ச் நான்காம் நாள் மாநிலங்களவையில் அறிஞர் அண்ணா முழங்கியதைப் போல என்று தமிழ்மொழியும் மைய அரசின் ஆட்சி மொழியாக்கப்படுகிறதோ அன்றுதான் முடியும் இந்த மொழிப்போர் என்கிறார் நண்பர்களே புதிய மேகங்கள் நம்மைச் சூழ்கின்றன விழிப்போடு இருப்போமா என்ற கேள்வியையே இந்த நூல் நம் முன் வைக்கிறது நாம்தான் பதில் சொல்ல வேண்டும் நன்றி